ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம் இன்னைக்கு 9th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் 5th யூனிட் செவ்வியல் உலகம், இந்த யூனிட்டில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல ரோம் ஹெலினிஸ்டிக் உலகம், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். ரோம் ஹெலனிஸ்டிக் உலகம், இதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹெலனிஸ்டிக் நாகரிகத்துடைய தொடக்கம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கிரேக்க நகர அரசுகள் ஒரு விரிவான அதிகார வர்க்கத்தை அவங்க கிட்ட இல்லை, அதனால அவங்க மாபெரும் சக்திகளை வந்து வெளிக்காட்ட முடிஞ்சது அவங்களால. அப்போ அந்த இடத்துல அவங்களோட சக்திகளை வெளிக்காட்ட முடிஞ்சதுனால மகா அலெக்சாண்டருடைய தலைமையில கிரேக்கர்கள் வந்து மாசிடோனியில ஒரு அரசை வந்து நிறுவுறாங்க. இந்த அரசு வந்து உலக புகழ் பெற்ற எகிப்து மத்திய கிழக்கு ஏசிய பேரரசுகளோட தன்னை இணைச்சுக்குது. இதுல வந்து வெற்றி அடையுது. ஆனா அலெக்சாண்டருடைய காலம் முழுசுமே போர்கள்லயே முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்திரலாம், பெரிலிக்ஸ்க்கு அப்புறமா வந்த அரசாங்கம் உண்மையை கண்டறியணும் அப்படிங்கறதுக்காக சாக்ரடிஸ் முன் வச்ச வழிமுறைகளை விரும்பல. அதனால அரசால அங்கீகரிக்கப்பட்ட கடவுள்களை சாக்ரடிஸ் வந்து ஏத்துக்க மறுக்கிறாரு அப்படின்னும், இளைஞர்களை வந்து தவறான வழிக்கு கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டோம் குற்றம் சட்டப்படுறாங்க. இவங்க மேல, அதாவது சாக்ரடிஸ் மேல குற்றம் சுமத்துறாங்க. நீதிமன்ற குழு வந்து நடுவர் விசாரணை நடத்துது. அந்த நடுவர் விசாரணையில சாக்ரடிஸ் வந்து அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. குற்றம் சுமத்திட்டு அவர் வந்து விஷம் வச்சு கொண்டுடுறாங்க. அலெக்சாண்டருடைய இறப்புக்கு அப்புறமா மறைவான முறையில வளர்ச்சி அடையுது. வரலாற்று அறிஞர்களை இதை வந்து கிமு 323 ஹெலஸ்டிக்கோட நாகரிகம் அப்படின்னு அடைச்சாங்க. ஹெலஸ்டிக்கோட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னா, அலெக்சாண்டருடைய இறப்புக்கு அப்புறம் வந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் வந்து ஹெலஸ்டிக்னுடைய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சாங்க. கிரேக்கர்களுடைய அறிவியல், கணிதம், தத்துவம் இந்த துறைகள்ல கிரேக்க எகிப்திய நாகரிகமான அலெக்சாண்டர்ல வளர்ச்சியோட உச்சத்தை தொடுது. வடிவியல் கணிதம் தொடர்பான அடிப்படை தேர்ச்சங்களை வந்து யூக்ளிட் முறைப்படுத்துறாரு. யூக்ளிட் வந்து எதை முறைப்படுத்துறாரு அப்படின்னா, வடிவியல் கணிதம் தொடர்பான அடிப்படை தேர்ச்சங்களை முறைப்படுத்துறாரு. எரோடோடஸுடைய பூமியினுடைய விட்டத்தை துல்லியமாக கணக்கிடுறாரு. எரோடோடஸ் தன்னுடைய பூமியை விட்டத்தை துல்லியமாக கணக்கிடுறது யார் அப்படின்னா யூக்ளிட். ஹிப்பாக்ரஸ் முக்கோண வேலை கண்டுபிடிக்கிறாரு. முக்கோண வேலை வந்து யார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஹிப்பாக்ரஸ். ஹிப்பாக்ரஸுடைய கருத்துக்களை அடிப்படையாக வச்சு கோள்களும் நட்சத்திரங்களும் எப்படி நகருது அப்படின்றது குறித்து ஒரு மாதிரி அமைப்பு வந்து டாலமி உருவாக்குறாரு. எதை ஒரு மாதிரி அமைப்பா டாலமி உருவாக்குறாரு அப்படின்னா, ஹிப்பாக்ரஸுடைய கருத்துக்களை அடிப்படையாக வச்சுட்டு கோள்களும் நட்சத்திரம் எப்படி நகருது அப்படின்றத பத்தி டாலமி வந்து ஒரு மாதிரி அமைப்பு உருவாக்குறாரு. அடுத்து ரோமாபுரியோட குடியரசு பத்தி பார்க்கலாம். தொடக்க காலத்துல ரோமா வம்சங்கள் வந்து மூலமாக கட்டமைக்கப்பட்ட வேளாண் சமூகத்தை கொண்ட நாடாக தான் வந்து ரோமாபுரி இருந்தது. அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்துல ரோமாபுரி இருந்தது. இதுக்குள்ள இருக்கிற பரம்பரையின ஆட்சி புரியுற ஒரு ஆளும் வர்க்கம் உருவாக்குது. அதுக்கு அடுத்துதான் ரோமானிய மக்கள் ரெண்டு வர்க்கங்களாக பிரிகிறாங்க. என்ன அப்படின்னா, முதல் வர்க்கத்தினர் வந்து பேட்ரிசியன்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட பணம் படைச்ச நிலப்பரப்புகள் வந்து முதல் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து மற்றொரு வர்க்கம் இருக்கு இல்லையா, அந்த மற்றொரு வர்க்கம் வந்து பிளிபியன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட சாதாரண மக்கள். ரோமாபுரி ரெண்டு வர்க்கமா பிரியுது. ஒன்னு பணம் படைச்ச வர்க்கம், இன்னொன்னு பணம் இல்லாத வர்க்கம். பணம் படிச்ச வர்க்கம் வந்து எது அப்படின்னா பேட்ரிசன்ஸ். இவங்க வந்து பணம் படைச்ச வர்க்கம், பணம் இல்லாதவங்க வந்து பிலிப்பியன்ஸ். இவங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஆகிய திசைகள்ல குறுக்கும் மறுக்குமாக செல்ற வணிக பாதைகளுக்கு நடுவுல வணிகம் வந்து நல்லா அமைஞ்சது. அதாவது ரோமாபுரி வந்து வணிக மயமத்துக்கான ஒரு சென்டர் பகுதியாக அமைஞ்சிருந்ததுனால பிசினஸ் டீலிங் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்தது. எல்லாருமே ரோமாபுரியோட பிசினஸ் வந்து செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியான ஒரு இடமாக அந்த இடம் அமைஞ்சிருந்தது. அதனால வணிகர்கள் கிட்ட இருந்து பெறப்பட்ட வரியானது, ரோமாபுரி வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை விட அவங்களுடைய வருமானம் ஜாஸ்தியா இருந்தது. அதே மாதிரி கிமு 6th நூற்றாண்டு இறுதி பகுதியில ரோமாபுரி செழித்து வளர்ந்த ஒரு நகரமாக மாறுது. அடுத்து பேட்ரிசியன்கள் பிளபியன்கள் இடையிலான வர்க்கப்போர், இதை பத்தி பார்க்கலாம்.
ரோம்ல போர் கைதிகள் அடிமைகளாக மாத்திடுறாங்க. இதனால பணம் படித்தவங்க சுரண்டப்படுறதுக்கு நிறைய வந்து உழைப்பாளர்கள் கூட்டத்தை வந்து ரோம்ல உருவாக்குறாங்க. மிகப்பெரிய நிலப்பரப்புகள் வந்து இந்த அடிமைகளை குறைஞ்ச விலைக்கு விலைக்கு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு தங்களுடைய அவங்க அக்ரிகல்ச்சருடைய கன்ட்ரி தானே அது, அதனால அடிமைகளை அவங்களோட நிலங்கள்ல வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அடிமைகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆகுது. கிமு முதலாவது நூற்றாண்டுல ரோம்ல சுதந்திர மக்களுடைய எண்ணிக்கை 3.25 மில்லியன்களாக இருந்தப்ப 2 மில்லியன்கள் அடிமைகளாக இருந்தாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்காக அடிமைகளை அவங்க விலைக்கு வாங்குறாங்க இல்லையா. அப்ப ரோமாபுரியில குடியரசு பெற்றவங்களுடைய எண்ணிக்கையே 3.25 மில்லியன் இருந்தது. ஆனா அடிமைகளுடைய எண்ணிக்கை அதுல பாதி வந்துருச்சு, 2 மில்லியன்களாக மாறிடுது. அடிமைகளுடைய உழைப்பினால சுதந்திர மனிதர்கள் வேலை வாய்ப்பை இழந்துட்டு வறியவர்களாக மாறுறாங்க. பல ஏழை விவசாயிகள் தங்களுடைய குழந்தைகளை கைவிட நேர்ந்துருச்சு. அதனால அந்த குழந்தைகள் கூட கடைசியில வந்து அடிமை சந்தைக்கு வந்துடுறாங்க, அடிமை சந்தையில விற்கப்படுறாங்க. பேட்ரியன் பிளபியன் இடையிலான மோதல்கள் ரத்தம் தோய்ந்ததாக மாறிடுது. அடிமைகள் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த பாக்ஸ்ல ரோமாபுரிக்கு வந்து அதிகமான வருவாய் வந்து யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா அடிமை வியாபாரத்துல இருந்துதான் வருது. டெலாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, டெலாஸ் அப்படின்றது ஒரு தீவு, இது வந்து மிகப்பெரிய அடிமை சந்தையாக இந்த டெலாஸ் தீவு மாறிடுது. டைபீரியஸ் கிராக்கஸ் மற்றும் காரியஸ் டோ கிராக்கஸ் ரெண்டு பேருமே, அதாவது டைபீரியஸ் கிராக்கஸ் காரியஸ் டோ கிராக்கஸ் இவங்க ரெண்டு பேருமே பாஷ்ய பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தா கூட ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லி வந்தாங்க. ஏழை விவசாயிகள் ரெண்டு பேருமே ஆதரிச்சதுனால அதிர்ச்சி அடைந்த செனட்டர்கள் ரெண்டு பேருமே கொலை பண்ணிட்டாங்க. ஏழை விவசாயிகளை வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யார் வந்து கொலை பண்றது அப்படின்னா செனட்டர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுடுறாங்க. கிரேக்க சகோதரர்களுடைய உயிர் தியாகம் ரோம் குடியரசுக்கு ஒரு ரோமா பேரரசாக மாற்றம் பெற்றதுல ஒரு முக்கியமான பங்கு அமைது. கான்சல்கள்கிட்ட இருந்து பேரரசுக்கு அதிகார மாற்றம் இதை பத்தி பார்க்கலாம். மாரியஸ் அப்படின்றவரு இக்குயிட்டிஸ் அப்படின்ற, அதாவது பணம் படைச்சவங்க அதிகார சொத்துடுமை இருக்கிறவங்க செனட்டர்கள் இவங்களுக்கு கீழான வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இக்குயிட்டிஸ் அப்படின்றது. மாரியஸ் அப்படின்றது இக்குயிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர். இதுல ஆதரவோட கான்சலான அப்புறமா செனட் சபையில நில விநியோக மசோதா ஒன்று அறிமுகம் செய்யற முயற்சியை மேற்கொள்றாரு இக்குயிட்டிஸ். இதை தொடர்ந்து வன்முறை வந்து வெடிக்குது. மாரியஸுடைய ஆதரவாளர்கள் கொல்லப்படுறாங்க. இதனால மாரியஸுடைய ஆதரவாளர்கள் மற்றும் சுல்லா என்பவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட உள்நாட்டு போர் நடக்குது. யார் யாருக்கு இடையில உள்நாட்டு போர் நடக்குது அப்படின்னா மாரியஸுடைய ஆதரவாளர்களுக்கும் சுல்லாவுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையில உள்நாட்டு போர் நடக்குது. இந்த உள்நாட்டு போருடைய இறுதியில மாரியஸ் வந்து நீக்கிடுறாங்க, சுல்லா வந்து அதிகாரத்தை கைப்பற்றிக்கிறாரு. யாராவது ஒருத்தர் தானே வர முடியும். சுல்லா வந்து அதிகார சுல்லா கிட்ட போயிடுது, மாரியஸ் வந்து வெளியில வந்துடுறாரு. 3 வருஷங்கள் ஒரு முழுமையான ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி புரியுறாரு சுல்லா. இதுக்கப்புறமா அவர் வந்து கொண்டுடுறாங்க, கொண்டுட்டு சின்ன காட்டாலினா அப்படின்றவங்க ஆட்சி புரியுறாங்க. சுல்லாக்கு அப்புறமா யார் வந்து ஆட்சி புரியுறாங்க அப்படின்னா சின்ன காட்டாலினா ஆட்சிக்கு வராங்க. அடிமைகளுடைய கிளர்ச்சியை பத்தி பார்க்கலாம். கிரேக்கத்தை விட ரோமாபுரியில தான் அடிமைகளுடைய எண்ணிக்கை கிளர்ச்சிகள் அதிகமா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய குவாண்டிட்டி அந்த இடத்துல ஜாஸ்தியா இருந்ததுனால கிளர்ச்சியும் அந்த இடத்துல ஜாஸ்தியா இருந்தது. ஸ்பாஸ்களுடைய கிளர்ச்சி தான் அதுல முகமும் புகழ் பெற்றது. அடிமைகளுடைய கிளர்ச்சியிலேயே ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது எது அப்படின்னா ஸ்பாஸ்களுடைய கிளர்ச்சி தான் புகழ் பெற்றது. 70,000 அடிமைகள் பங்கேற்ற அந்த கிளர்ச்சி, அந்த ஸ்பாஸ் கிளர்ச்சியில எவ்வளவு அடிமைகள் பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்னா 70,000 அடிமைகள் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. 73ல் அந்த ஸ்பாஸ் கிளர்ச்சி தொடங்குது. கிமு 73ல் தொடங்குது. இந்த புரட்சி ரோமோடைய அதிகாரத்தை வந்து அச்சங்களை வைக்குது. ஆனாலும் இறுதியில ஸ்பாஸ் கொல்லப்படுறாங்க, புரட்சி ஒடுக்கப்படுது. ஸ்பாஸ் கசை பின்பற்றி 60,000 புரட்சியாளர்களும் கொல்லப்படுறாங்க. அடுத்து மன்னர் ஆட்சி பிரின்ஸ் வேகேஜ் நிறுவப்படுறது, இதை பத்தி பார்க்கலாம். சமூக பிரச்சனைகள் தொடர்பான உள்நாட்டு போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா போர் தளபதிகளுக்கு இடையிலான உள்நாட்டு போர் தொடங்குது. சுல்லாவுக்கு எதிரான மாரியஸ் சின்ன ரெண்டு பேருமே, ஜூலியஸ் சீசருக்கு எதிராக பாண்டி, ஜூலியஸ் சீசருடைய இறப்புக்கு அப்புறமா புரூட்டஸ் கௌசியஸ் இவங்க மார்க்சிஸ் ஆண்டனி மற்றும் அக்டோவியனுக்கு சீசருடைய ஒன்று விட்ட சகோதரர் தான் யாருன்னா அக்டோனியஸ்.
இறுதியில ஆக்டவியன் மார்க் ஆண்டனிக்கு எதிராகவும் என பல போர்கள் வந்து தொடங்குது. ஒரு கட்டத்தில் அரசல் உறுதித்தன்மை மறுபடியும் நிறுவனம் அப்படின்றதுக்காக ஒரே வழி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அகஸ்டனை வந்து முன்னர் வந்து ஆக்டவியன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அகஸ்டனை வந்து முடியரசராக அரியணை ஏற்பது அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரை செல்வந்தங்களும் புதிய பணக்காரர்களும் டிசைட் பண்றாங்க. அகஸ்டன் அரசரானதுக்கு அப்புறமா எப்ப அரசராரு அப்படின்னா கிமு 27 அரசராகிறாரு. அதுல இருந்து தொடங்குற காலம் வந்து மன்னராட்சி காலம். மன்னராட்சி காலம் ரோம்ல எப்ப தொடங்குது அப்படின்னா அகஸ்டன் வந்து அரசரானதுக்கு அப்புறமா மன்னராட்சி காலம் தொடங்குது. எப்ப அவர் வந்து அரசராகிறாரு அப்படின்னா கிமு 27 அரசராகிறாரு. அகஸ்டன் தன்னை வந்து பேரரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சுக்கிட்டாரு. ரோமானிய மன்னராட்சியுடைய சமூகம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பாக்கலாம். மன்னருடைய ஆட்சி காலத்துல பிராந்திய அளவிலான ஆளும் வர்க்கத்தினர் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு ஒரு ஏகமாக ஆளும் வர்க்கமாக மாறுறாங்க. குடியரசின் கீழே இருந்ததை காட்டிலும் இந்த மார்க்கமானது தற்போது மேல்மேலும் செழித்து வழங்குது. இந்த காலத்துல அதிக அளவுல ஆடம்பர பொருட்கள் வந்து எது எது அப்படின்னா பட்டு, வாசனை திரவியங்கள், மிளகு, உலை, அந்த ஆபரண கற்கள் போன்றது கீழ் திசை நாடுகள்ல இருந்து வந்து குவியுது. கோவில்கள், கலையரங்குகள், திறந்த வெளி விளையாட்டு அரங்குகள், உடல் பயிற்சி கூடங்கள், கால்வாய்கள், குளியல் இடங்கள், வட்டரங்குகள், சந்தைகள், இது எல்லாத்தையும் உள்ளடங்கிய மிகப்பெரிய நகரங்கள் வந்து இந்த காலத்துல உருவாகுது. பணம் படிச்சவங்க ஏழைகளுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யறாங்க. அந்த விளையாட்டுகள் கூட ரொம்ப கடினமான விளையாட்டா இருந்தது. ஏன்னா சண்டை போட்டு ரத்தம் வந்து சாகிற வரைக்கும் அந்த விளையாட்டை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த விளையாட்டு பொதுவா எந்த இடத்துல கூடுது அப்படின்னா எல்லாருமே மக்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலதான் அந்த மாதிரியான விளையாட்டுகள் நடக்குது. இது வந்து வட்டரங்கு. அகஸ்டியனுடைய காலத்தை சேர்ந்த பிரசித்தி பெற்ற எழுத்தாளர்கள் யார் அப்படின்னா தங்களுடைய படைப்பின் மூலமாக பெருமை சேர்க்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்க்கும் பொழுது பிளினி அதுல ஒருத்தர். இவர் வந்து மூத்தவர் அப்படின்னு பேரு. இவருக்கு அளவுல மிகப்பெரிதான அறிவியல் கலைக்கலைஞர் எழுதி முடிக்கிறாரு. மூத்த பிளினி எதை எழுதுறாருன்னா கலைக்கலைஞத்தை எழுதி முடிக்கிறாரு. அறிவியல் கலைக்கலைஞ்சம் எழுதி முடிக்கிறாரு. அதை வந்து அவர் இயற்கை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாரு. மூத்த பிளினி எழுத நூல் எழுதுன்னா இயற்கை வரலாறு. அதுல வந்து எதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா அறிவியல் கலைக்கலைஞத்தை பத்தி சொல்லியிருக்கு. இன்னொரு ஆசிரியர் யார் அப்படின்னா செனிக்கா. இவர் என்ன எழுதியிருக்காருன்னா ஓட்ஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸ் அப்புறம் படிக்கலாம். ஓட்ஸ் அப்படிங்கிற நூல்ல ஹெரேஸ் எபிக்யூரியஸ் தத்துவங்களை நியாயப்படுத்துறதையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது இருக்க வேண்டிய மனோதைரியம் பத்தி ஸ்டாய்க்ஸ் தத்துவம் முன்வைத்த கருத்துக்களை இணைச்சு புதியதொரு தத்துவத்தை உருவாக்குறாரு. லிவி இவரும் ஒரு வரலாற்று ஆசிரியர் தான். இத வந்து சிறந்த உரைநடையாளர். இவர் வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு சொல்றதை விட இவர் வந்து ஒரு சிறந்த உரைநடையாளராக இருந்திருக்காரு. மிக சிறந்த வரலாற்று அறிஞர் டேசியஸ் இவர் வந்து வெர்ஜிட்ஸ் எழுதினிய என்ஐச் ரோமானிய ஏகாதிபத்திய புகழ்றதா அமைஞ்சது. இந்த காலத்துல ரோமானிய சட்டங்கள் மேலோங்கிய வளர்ச்சி நிலையை எட்டுது. கிபி 14 அகஸ்டன் மரணம் அடைஞ்சாரு. அகஸ்டன் எப்ப மரணம் அடைறாருன்னா கிபி 14 இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறமா வந்த ரோமானிய பேரரசுகள்ல சில திறமை மிக்கவங்களாகவும் அறிவுல சிறந்தவங்களாகவும் இருந்திருக்காங்க. ஆனா டிராஜன் இவருடைய ஆட்சி காலம் வந்து 98 to 117, ஆண்டோனினஸ் பயஸ் 138 to 161 வரைக்கும், மார்க்சஸ் அரிலியஸ் 161 to 180 வரைக்கும். இவங்க தவித்து மற்ற எல்லாருமே கொடுங்கோளர்களாக ஆட்சி பண்ணாங்க ரோமபுரியில. மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து நிக்கிறவங்க, அதாவது இப்ப நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, இதுலயே வந்து மத்தவங்க கிட்ட தனித்து நின்னவங்க ஒருத்தர் மார்க்சஸ் அரிலியஸ் இவர் தான். இவருடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு தத்துவ அறிஞராக இவர் பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீனாவுக்கு ஒரு தூதுக்குழு அனுப்பி ஒரு ஆசிய நாட்டோட தொடர்பை ஏற்படுத்திய முதல் ரோமானிய பேரரசர் இவர் தான். வெளிநாட்டவர் படையெடுப்பும் ரோம பேரரசுடைய சரிவும் இதை பத்தி பார்க்கலாம். பண்பாட்டில் பின்தங்கியவங்களுடைய படையெடுப்புகளால் அபாயங்கள் எதிர்கொள்ள ரோம பேரரசு அதிக செலவு மிக்க கூலிப்படுகளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமையுது. கிபி 330 அரசுடைய ஆட்சி மையம் இத்தாலியில இருந்து கிரேக்க மொழியை பேசுற பைசாண்டிய மகருக்கு மாறுது. அரசுடைய ஆட்சி இத்தாலியில இருந்து எங்க மாறுது அப்படின்னா பைசாண்டியத்துக்கு மாறுது. எப்ப மாறுதுன்னு பொழுது கிபி 330 மாறுது. ஆனா அங்கிருந்துட்டு தொலைதூரத்தில் இருக்கிற மேற்கு பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால கிபி 410 கோ தலோரிக் ரோமபுரிய சூரியோட ஒரு பெரும் படையோட வராரு. யாரு ரோமபுரிய சூரியோட வருது அப்படின்னா
கோ தாலாரிக்கு வராரு. எப்ப வராருன்னு பொழுது 410 வராரு. பிராங்குகளுடைய தலைவருக்கு பேர் என்னன்னா குளோவிஸ். இவர் வந்து கால் பகுதியை கைப்பற்றிதான் ரோமபுரியில. ஆஸ்ட்ரோகோத் இனத்தை சேர்ந்த தியோடெரித் தன்னை வந்து ரோமன் பேரரசாக அறிவிச்சுக்கிறாரு. இறுதியாக ஆனால் கடுமையான தாக்குதல் நடத்தியதோட வாண்டல்கள் வந்து தாக்குதல் நடத்தினது வாண்டல்கள். 476 ரோம பேரரசர் ரோமுலஸ் அகஸ்டர் ஆட்சிக்கு மீது வெறுப்பு ஏற்பட்டப்ப ராணுவ ஒடோவாகர் என்பவருடைய தலைமையில அவர் வந்து பதவி நீக்கம் செய்து மேலே ரோமானிய பேரரசு இதோட முடிவுக்கு வந்துருது. யார பதவி நீக்கம் செய்ததுக்கு அப்புறமா ரோமானிய பேரரசு முடிவுக்கு வருது அப்படின்னா ஒடோவாகர் அப்படின்ற தலைமையில அவரை பதவி நீக்கம் செய்யுது. மேலே ரோமானிய பேரரசு வந்து ரோமுலஸ் அகஸ்டின் ஆட்சியில வந்து ராணுவ அதிகாரம் கொண்ட ஒரு லீடர் தான் வந்து ஒடோவாகர். இவருடைய தலைமையில ரோமுலஸ் அகஸ்டன் மீது அவருடைய ஆட்சியில வெறுப்பு கொண்ட மக்கள் அவரை வந்து ஆட்சியில இருந்து நீக்கிறாங்க. இதோட ரோம பேரரசும் இதோட முடிவுக்கு வந்துருது. கிழக்கு ஏசியாவில் ரோம பேரரசு உருவாக்கும் சீனா, இது இது அடுத்த கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் நம்ம படிக்காம விட்டுட்டோம், அதை பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் தான் பியூனிக் போர்களும் ஏகாதிபத்திய ரோம பேரரசு தோற்றமும். இதை பத்தி இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துடலாம். இத்தாலியில ரோம் வளர்ச்சி அடைஞ்சப்ப வட ஆப்பிரிக்கால வந்து கார்தேஜ் வலிமையான சக்தியாக இருந்தது. இத்தாலியில ரோம் வந்து வளர்ச்சி அடைஞ்சும் பொழுது வட ஆப்பிரிக்கால எது வந்து சக்தியாக அமைப்பாக இருந்தது அப்படின்னா கார்தேஜ் இருந்தது. கார்தேஜ் மக்கள் வந்து கடல் பயணங்கள்லயும் வணிகத்திலும் சிறந்து விளங்கிய பிசினர்களுடைய சந்ததிகள் ஆவாங்க. கார்ஜனிகள் யார் அப்படின்னா கடல் பயணங்கள்லயும் பிசினஸ்லயும் சிறந்து விளங்கிய பிசினியர்களுடைய சந்ததியினர்கள் தான் வந்து கார்தேஜ் அப்படிங்கிறவங்க. ரோமும் கார்தேஜும் கிரேக்கர்களை வெளியேற்றத்துக்கு ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்தேஜ் சிசிலிய வந்து கைப்பற்றினப்ப ரோம அரசுக்கு ஆபத்தம் மாறுது. இந்த ரெண்டு சக்திகளுக்கு இடையில நடைபெற்ற மூன்று போர்கள் தான் வந்து பியூனிக் போர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கார்தேஜ் ஹன்னிபால் அப்படின்ற தளபதியை வந்து அனுப்பி வைக்கிறாரு போர் செய்யறதுக்கு. ரோமோட படைகளை தோற்கடிச்ச அவர் வந்து இத்தாலியில பெரும் பகுதியை வந்து பாலைவனமாக்குறாரு ஹன்னிபால். ரோம் படைக்கு தலைமையேற்றிருந்த பாபியஸ் மனம் தளரல. இரண்டாவது பியூனிக் போர்ல ஹன்னிபாலை எதிர்கொண்ட பாபியஸ் ஜாமா போர்க்களத்துலதான் வந்து அவரை தோற்கடித்தது. இரண்டாவது பியூனிக் போர்ல ஹன்னிபாலை எதிர்கொண்ட பாபியஸ் வந்து எந்த போர்க்களத்தை தோற்கடிக்கிறதுன்னா ஜாமா போர்க்களத்துல. ரோமானிய படைகளால பின்தொடரப்பட்ட ஹன்னிபால் விஷமருந்து இறந்துடுறாரு. ஜாமா போர்க்களத்துல அவர் தோற்கடிக்கிறாரு. ரோமானிய படைகளால பின்தொடரப்பட்ட ஹன்னிபால் வந்து எப்படி இறந்துறாரு அப்படின்னா விஷம் குடிச்சு இறந்துறாரு. கார்தேஜின் மீது மூன்றாவது பியூனிக் போரை ரோம் வந்து அறிவிக்குது. மூன்றாவது பியூனிக் போரை வந்து ரோம் யார் மேல அறிவிக்குது அப்படின்னா கார்தேஜ் மீது அறிவிக்குது. இந்த போர்ல கார்தேஜ் வந்து வெற்றி கொள்ளப்பட்டு அழிக்கப்படுது. இதுக்கப்புறமா மேலே உலகின் நிகரற்ற ஒரு சக்தியாக ரோமாபுரி மாறுது. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து கிழக்கு ஏசியாவுடைய ரோம பேரரசு உருவாக்கம் இதை பத்தி பாக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.